இந்த ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவிலையும் இருக்குது, பப்ஜி மொபைல்லையும் இருக்குது. இது வந்து புதுசாக கிளானுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிளானுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. கிளான் பேட்டில், அல்டிமேட் கிளாஷ் பிட்வீன் கிளான்ஸ், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ஒருவேளை கிளாஷ் ஆஃப் கிளான்ஸாக இருக்குமோ? இதில் வின் பண்ணுற கிளானுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெர்மனண்ட்டான பேராஷூட், கிளாசிக் கிரேட் கூப்பன், ஏஜி கரன்சி கிடைக்க போகுது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் கிளான், நீங்கள் என்ன கிளானில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்குள்ள கிளான் ஏற்ற மாதிரியான கிளான் வந்து 5 நாளுக்குள்ளே மேட்சிங் ஆகும். சாட்டர்டே சண்டே தான் இந்த கிளான் மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது கைஸ். ஓகே, மேட்ச் ஆனதுக்கப்புறம் 1v1 ஃபைட் வருமா ப்ரோ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம கிளான் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எல்லாருமே உங்கள் கிளானில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண உங்கள் கிளானுக்குன்னு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னா எந்த கிளானில் அதிகமான மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த மிஷினை முடிக்கிறப்ப நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஒருத்தர் கூட வந்து இன்ஆக்டிவாக இல்லாமல் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது கிளான் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், எல்லாரும் மிஷினை கம்ப்ளீட் பண்ண. அதே மாதிரி ஆப்போனண்ட்டில் இருக்க கிளானும் வந்து மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து அவங்கள விட அதிகமாக இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிறப்ப உங்கள்ட்ட பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு தான் பெர்மனண்ட்டான பேராஷூட், கிளாசிக் கிரேட் கூப்பன், ஏஜி கரன்சி வந்து கிடைக்கும். ரொம்பவே சிம்பிள். அதாவது தோற்று போகிற டீமுக்கு வந்து டெம்பரவரியான ஐட்டம் கிளாசிக் ஸ்கிராப் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து இண்டிவிஜுவல், உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து கிடைக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிரேட் கூப்பன்லாம் இருக்குது. கீழே இருக்க ரிவார்ட் கிடைக்குன்னா உங்கள் கிளானே மொத்தமாக ஜெயிக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கார்ட் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, முக்கியமான விஷயம் என்னென்னா கிளானில் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த ரிவார்டை வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்கேஸ் உங்களால் மற்றவங்களுக்கு இந்த ரிவார்டு லூஸ் ஆகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக கிளானை விட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ப்ளீஸ், நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுறதா இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல வந்து கிளான் மெம்பர்ஸும் பாதிக்கப்படுறதுனால கண்டிப்பாக கிளானில் இந்த ஈவெண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் ஆக்டிவாக இருங்க ப்ளீஸ். இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவேன் கைஸ். ஓகே, என்ன ப்ரோ பொசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தினால நீங்கள் சஃபர் ஆனால் பரவாயில்ல, மற்றவங்க நம்மளால் சஃபர் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இந்த டெசிஷன் எடுத்து எனக்கு ஷோ ஆகுது கைஸ். என்னன்னா பெசிஃபுல் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் போகுது கைஸ். இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெர்மனண்டான லெஜெண்டரி ஸ்கின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு யூசி கன் ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க கைஸ். இந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இங்கே படிச்சு பார்த்துக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டெய்லி மிஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டெய்லி மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ண நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி கிடைக்கும். அதை வச்சு இந்த பசில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பசில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசி கன் ஸ்கின் வந்து கொடுத்துருவாங்க கைஸ். இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ளைஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன வேணாலும் கிடைக்கலாம். பிபி காயின்ஸ் கிடைக்கலாம், ஸ்கிராப் கிடைக்கலாம், லெஜெண்டரி அவுட்ஃபிட் கிடைக்கலாம், அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கலாம், இல்லை பாப்புலாரிட்டி கிடைக்கலாம், எது வேணாலும் கிடைக்கலாம் கைஸ். அது வந்து உங்களோட லக்கை பொறுத்து தான். ஓகே, மேலே பாருங்கள் எத்தனை லெஜெண்டரி அவுட்ஃபிட்ஸ் வந்து பெர்மனண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டெய்லி மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணுறது, கீழே இருக்கிறது எல்லாமே யூசி மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெஜெண்டரி அவுட்ஃபிட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில யூசிஸ் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ நான் இதை வந்து பண்ணி காமிட்டுறேன். டெய்லி லாகின்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஐஸ்கிரீம் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணி நான் இப்போ வந்து பர்சில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கைஸ். ஸோ அதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி
மாதிரி ஓ அதாவது ஒரு பசுல ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுக்கணும். ஸோ மேலே வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓப்பன் பண்ணுவோம், அதுக்குள்ளே என்ன வேணாலும் எனக்கு கிடைக்கலாம். இங்கே பாருங்கள் மூணு ஐஸ்கிரீம் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஐஸ்கிரீம் வச்சு இன்னொரு பசில் வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியும். அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எதை ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில, ஏதாச்சும் நல்லதாக ஓப்பன் பண்ணி விடுவோம். மேலே ஓரத்தில் இருக்கிறத ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ ஓகே, இதில் வந்து எனக்கு வந்து அந்த பிபி டெவலப் பண்ணுற கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட லக்கை பொறுத்தா, லெஜெண்டரி ஐட்டம் கிடைச்சாலும் கிடைச்சது தான் கைஸ். இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்க யூசி கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக பெர்மனண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஈவெண்ட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் கைஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கிளானில் எல்லோரும் ஆக்டிவாக இருக்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைஸ் ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.